புதிய பாதை, புதிய பயணம், புதிய இலக்கு. தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24 தொலைக்காட்சி. இன்று கொரோனா தொற்றுக்கு உள்ளானவர் ஒருவர் பரிசோதனை முடிவுகளின்படி அவருக்கு கொரோனா தொற்று இருப்பதாக உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. கடந்த 15ஆம் தேதி குறிப்பிட்ட மதகுருவினுடைய அந்த பூஜைக்கு பின்னராக குறிப்பிட்ட மதகுருவை ஒரு அறையிலே தனியாக இருந்து சுமார் அரை மணி தியாலங்கள் அவரோடு கதைத்ததாகவே எங்களுக்கு அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இப்போது அவருடைய உடல்நிலை, அவருக்கு காய்ச்சல் மற்றும் சுவாசப்பை அழற்சி காணப்படுகின்றது. அன்றாட கடமைகளை அவர் செய்த வண்ணமே இருக்கின்றார். இருப்பினும் அவரை பராமரிப்பதற்காக கொழும்பில் இருக்கின்ற வைத்தியசாலைக்கு நாங்கள் இன்னும் சில மணி தியாலங்களில் அனுப்பி வைக்க இருக்கின்றோம். இங்கே சிகிச்சை அளிக்கிறாரா சார்? குறிப்பாக இப்போது சுகாதார அமைச்சு இங்கே அளிக்கலாம் அல்லது நீங்கள் கொழும்புக்கு அனுப்பலாம் என கூறியிருப்பதனால் இப்போது முதல் கட்டமாக நாங்கள் அவரை கொழும்புக்கு அனுப்பி வைக்க இருக்கின்றோம். இனிவரும் காலங்களில் நோயாளிகள் எண்ணிக்கை அதிகரித்தால் எமது வைத்தியசாலையிலும் வைத்து சிகிச்சை அளிக்கப்படும். குறிப்பிட்ட பாதிரியாரோடு நேரடி தொடர்புகளை கொண்டவர்கள் சுவாச தொற்று மற்றும் ஏதாவது வருத்தங்கள் ஏற்படுகின்ற போது வைத்தியசாலை அல்லது மாகாண சுகாதார சேவை பணிப்பாளர் வழங்கிய தொலைபேசி இலக்கங்களோடு தொடர்பு கொண்டு வைத்திய சேவைக்காக வர வேண்டும். நாங்கள் அவர்களுக்கு மேலதிக பரிசோதனைகளை செய்ய வேண்டி வரும். இருப்பினும் ஃபாதரோ அந்த கலந்துரையாடலில் அல்லது அந்த பூஜையில் கலந்து கொண்டவர்களுக்கு ஏதும் வருத்தங்கள் இல்லையெனில் அவர்கள் வீடுகளிலேயே இருந்து கொள்ள வேண்டும். பதட்டமடைய தேவையில்லை. ஏனெனில் சிலருக்கு அவர்கள் தொற்று ஏற்பட வாய்ப்பு குறைவாக இருந்திருக்கும். தொற்று ஏற்பட்டால் மாத்திரமே இந்த பரிசோதனைகள் செய்யப்படும். நமது வைத்தியசாலையில் தற்போது 20 படுக்கைகளை கொண்ட விடுதி காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் 20 பேரை வைத்து சிகிச்சை அளிக்கக்கூடிய வசதிகள் காணப்படுகின்றது. நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்தால் நாங்கள் படுக்கைகளை அதிகரிப்போம். குறிப்பிட்ட இவரோடு பழகியவர்கள் குறிப்பாக அவர்கள் எதிர்வரும் 14 நாட்களுக்கு தனிமையில் இருக்க வேண்டும். அவர்களுக்கு ஏதாவது கடுமையான காய்ச்சல் அல்லது சுவாசப்பை அழற்சி என்றால் வைத்தியசாலைக்கு அவர்கள் வர வேண்டும். அவர்களில் நாங்கள் பரிசோதனையில் மேற்கொள்ள முடியும். தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com.